வணக்கம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கான கதை. ஒரு கோபத்தை அடக்க முடியாத சீடன் தன்னோட குரு கிட்ட போய் இந்த கோபத்திலேருந்து மீளறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ குரு கேட்குறாரு, கோவம் கோவம்னு சொல்கிறியா, அதை கொஞ்சம் என்கிட்ட காட்டு அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே யோசிச்சுட்டு, இப்போ என்கிட்ட கோவம் இல்லையே, என்னால் காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு குரு சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ கோவம் வருதோ அப்போ வந்து என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு இப்போ லைட்டாக கோவம் வருது. இல்லை, கோவம் வந்தாலும் உடனே வந்து என்னால் உங்ககிட்ட காட்ட முடியாது, அது எதிர்பாராத நேரத்தில் வரும், அது உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறதுக்குள்ளே மறைஞ்சு போனாலும் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குரு சொல்கிறாரு, அப்போ கோவங்கிறது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கிறது இல்லை, அது உன்னோட உண்மையான இயல்பும் கிடையாது. நீ பிறக்கும் போதே அது உங்ககிட்ட இல்லை, உங்கள் அப்பா அம்மா உனக்கு அதை கொடுக்கவும் இல்லை, அப்போ அது வெளியிலேருந்து தான் வந்திருக்கு, அதனால் உன்னால் ஈஸியாக விரட்ட முடியும், விரட்டிரு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையோடையும் பக்குவத்தோடையும் யோசித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோவத்தை கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.